இந்த படத்தோட ஆரம்பத்தில் ஹீரோயினுக்கு பேய் பிடிச்சிருச்சு, அந்த பேயை ஓட்டணும் அப்படின்னு சொல்லி குடும்பமாக 12 பேர் ஒரு ஷேர் ஆட்டோ அப்புறம் பைக்லாம் எடுத்துகிட்டு கிளம்பி போகிறாங்க. ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா, ஹீரோயினுக்கு ஒரு காதல் வந்திருக்கும், ஆனால் யாரோ அந்த பொண்ணை விஷயம் பண்ணிட்டாங்க, அதனால தான் இந்த பொண்ணு இப்படி இருக்கா அப்படின்னு தான் அந்த பொண்ணை பேய ஓட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த பொண்ணு பேர் மீனாட்சி. இந்த கேரக்டரில் தான் அன்னபன் நடிச்சிருக்காங்க. அந்த பொண்ணை கட்டிக்கிற முறப்பையன்தான் பாண்டி. இந்த கேரக்டரில் தான் சூரி நடிச்சிருக்காரு. இப்போ அந்த பேய் ஓட்ட போகிற ஜேர்னியில் குலதெய்வ கோயிலுக்கு போகிறது அப்படின்னு வரிசையாக நிறைய சம்பவங்கள் நடக்குது. கடைசியில் அந்த பொண்ணுக்கு உண்மையாலுமே பேய் பிடிச்சிருக்கா, இல்லை சுற்றி இருக்கிற இந்த சமூகத்துக்கு தான் பேய் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப ரியலிஸ்டிக்காக சொல்லியிருக்கிற கதை தாங்க இந்த கதை. இந்த டைரக்டர் ஏற்கனவே கூழாங்கல் அப்படின்னு ஒரு படம் எடுத்து நிறைய அவார்டு வாங்கியிருப்பாரு. முக்கியமாக அது இந்தியாவிலேருந்து ஆஸ்கார் நாமினேஷனுக்கு போனது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதில் ஒரு கையாளாகாத ஹஸ்பண்டு, அவனோட ஒய்ஃபு, அப்புறமே அவங்க பையன், இவங்களை சுற்றி நடக்கிற கதை தான் அது. அதில் இந்த சமூகத்தில் பெண்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத படம் முழுக்க இந்த டைரக்டர் சொல்லிக்கிட்டே வந்திருப்பாரு. அதே மாதிரி இந்த படத்துலையும் இவங்க பேய் ஓட்ட கிளம்பி அந்த பேய் ஓட்டக்கூடிய பூசாரியோட இடத்துக்கு போகிற வரைக்கும் வர்ற டிராவலில் நடக்கிற சில சம்பவங்களோட தொகுப்பு தான் இந்த படம். முக்கியமாக இந்த படம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும், அதாவது நம்ம பக்கத்துலேயே இருந்து பார்த்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துரும். ஏன்னா இந்த படத்தில் பின்னணி மியூசிக் கிடையாது. ஏன் மியூசிக் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு டெக்னீஷியனே வேணாம்னு முடிவு எடுத்து நேச்சுரல் சவுண்ட்லேயே இந்த படத்தை கொண்டு போயிருக்காங்க. அதனால தான் அந்தளவுக்கு ஒரு ரியலிஸ்டிக்கான ஃபீலிங் இந்த படத்தில் வருது. அப்புறம் இந்த படத்தில் நடித்த எல்லாருமே நல்லாவே நடிச்சிருக்காங்க. நமக்கு இந்த படத்தை பார்க்குறோம் அப்படிங்கிற ஃபீலிங்கை விட அந்த ஷேர் ஆட்டோவில் நம்மளும் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனுபவத்தை கொடுத்துட்றாங்க. முக்கியமாக சூரி அப்புறம் அன்னபெண் இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப சிறப்பான நடிப்பை கொடுத்துருக்காங்க. ஒரு இன்டர்வியூல இந்த டைரக்டர் சொல்லியிருப்பாரு, அதாவது நடிகர்கள் கிட்ட அவங்க கேரக்டர் என்ன அப்படிங்கறத சொல்லிட்டாவே நமக்கு தேவையான நடிப்பை கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த படத்துல பாண்டி அப்படிங்கிற கேரக்டர் என்னன்னா, பாண்டினாவே மதுரை ஆண்டவன், அதே மாதிரி மீனாட்சி மதுரை ஆண்டவ. இந்த ரெண்டு பேருக்குள்ளேயும் 100,000 பேர் இருந்து அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிளிக்ட் இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறதா இந்த கதை அப்படின்னு சொன்னாரு. அதுவும் இல்லாமல் இந்த கதையில் மூட நம்பிக்கை, ஆணாதிக்கம், ஜாதி பிரச்சனை, மதம் சார்ந்த நம்பிக்கைகள், இப்படி நிறைய விஷயங்களை போகிற போக்கில் இந்த டைரக்டர் சொல்லிக்கிட்டே போகிறாரு. ஆனால் அது எதையுமே அவர் அண்டர்லைன் பண்ணி காட்ட அவர் ட்ரை பண்ணவே இல்லை. முக்கியமாக இந்த பொண்ணை படிக்க வச்சது தான் ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு ஒரு கேரக்டர் சொல்லும். அதாவது ஒரு பொண்ணு காலேஜுக்கு படிக்க போனப்ப தனக்கு பிடிச்ச பையனை காதலிச்சதையே ஒரு பேய் பிடிச்சதுக்கு சமமாக அந்த ஃபேமிலி பார்க்குதுன்ற மாதிரி சொன்னது, இவளுக்கு நான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன், நிறைய செலவு பண்ணியிருக்கேன், இவன் எனக்கானவ, என்னை விட்டு போனா இவ இருக்கவே தேவையில்ல அப்படின்னு ஒரு ஆண் நினைக்கிறது. இப்படி படத்தில் அங்கங்க நம்ம சமூகத்தில் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப ரியலாக கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த படத்தோட டெக்னிக்கல் அம்சங்கள்லாம் சிறப்பாக இருந்துச்சு, படத்துக்கு அழகாக சப்போர்ட் பண்ணுச்சு, பின்னணி மியூசிக் வேணான்னு முடிவெடுத்தது ஒரு சிறப்பான முடிவுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் படம் பார்க்கும்போது எல்லாருக்கும் இது ஒர்க் அவுட் ஆகிடுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சுது. அப்புறம் இந்த படம் ரெகுலராக கமர்ஷியல் படங்கள்லாம் பார்ப்பாங்கல்ல, அவங்களுக்கு இந்த படம் ரொம்ப பொறுமையாக போகுது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் கூழாங்கல் படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த படமும் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மற்றபடி படம் பார்த்தவங்களாம் உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு கமெண்ட்டில் போடுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் போடுங்கள். இன்னும் இதே மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வித்தியாசமான கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.